ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2 நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்பலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, எக்ஸ்போ சாட் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம். இந்த எக்ஸ்போ சாட் செயற்கைக்கோள் வந்து விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த எக்ஸ்போ சாட் செயற்கைக்கோள் விண்ணுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, இதோட ஆயுட்காலம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதோட ஆயுட்காலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள். இது எங்கேருந்து வந்து அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராக்கெட் மூலயமா? ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து PSLV C-58 ராக்கெட் மூலயமா, எக்ஸ்ரே போலரி மீட்டர் சேட்டலைட் மூலயமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விண்ணுக்கு அந்த பேரில் விண்ணுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேப்பா, இது எதுக்காக வந்து அனுப்புனாங்க, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலிக்ஸு எக்ஸ்பெக்ட் இந்த கருவி மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்துளையிலேருந்து வெளியேறும் மூடுக்கதிர்கள், துருவமுனைப்பு அலைவு, கருத்துளை வாயுத்திரல் நெபுலா, நியூட்ரான் விண்மீன்லேருந்து வெளியாகும் கதிரியக்கம், இதெல்லாம் கண்டறிவதற்காக தான் இந்த செயற்கைக்கோள் வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேவாப்பா, இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். எங்கேருந்து அனுப்புறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து எந்த ராக்கெட் மூலயமா? PSLV C-58 ராக்கெட் மூலயமா, எக்ஸ்ரே போலரி மீட்டர் சேட்டலைட் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, கிண்ண சாதனை. யார் வந்து கிண்ண சாதனை இடம் பிடிச்சிருக்காங்க, எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குஜராத்தில் 108 இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நேரத்தில் அமைஞ்சு 5000க்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் வந்து செய்து கிண்ண சாதனை இடம் பிடிக்கிறாங்க. ஓகேப்பா, கிண்ண சாதனை எந்த மாநிலம் இடம் பிடிக்குது? குஜராத் மாநிலம் தான் இடம் பிடிக்குது. எதுக்காக அப்படின்னா, 108 மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் 108 இடங்களில் ஒரே நேரத்தில் 5000க்கும் மேற்பட்ட அமர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூரிய நமஸ்காரம் செஞ்சு கின்னஸ் சாதனையில் வந்து இடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மெக்சானா மாவட்டம் மோத்தோரோ சூரிய பகவான் கோயில்களில் 4000 மேற்கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர் விருது. தொழில் முனைவோர் விருது யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி மசாலா நிறுவனத்தோட இயக்குனர் சாந்தி துரைசாமி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொழில் முனைவோர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2023 சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி மசாலா நிறுவனத்தின் இயக்குனர் சாந்தி துரைசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, சாக்ரா பரிக்மா திட்டம். என்னப்பா சாக்ரா பரிக்மா திட்டம் அப்படின்னா, பரிக்ரமா திட்டம் சொல்லி பார்க்கலாம். இது வந்து 2022 இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கப்பா, குஜராத்தில் மாண்டவின்ற பிளேஸில். இது வந்து மீனவர்களை சந்தித்து, இந்த திட்டமோட நோக்கம் என்ன அப்படின்னா, மீனவர்களை சந்தித்து வந்து பேசுறது, திட்டங்களை வந்து எடுத்துரைக்கிறது, நலத்திட்ட உதவிகளை வந்து கொடுக்கறது, இதுதான் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேப்பா, இந்த திட்டத்தை வந்து யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய மீன்வள கால்நட பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தமன் ரூபல தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஓகேப்பா, என்ன திட்டம்? சாக்கர் பரிக்ரமா திட்டம். இந்த திட்டத்தை யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தமன் ரூபல வந்து தொடங்கி வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் மாண்டவின்ல. ஓகேவா, 2022 இந்த திட்டம் வந்து குஜராத்தின் மாண்டவி பிளேஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ சாக்கரா பரிக்ரமா திட்டம் யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா, புருஷோத்தமன் ரூபல வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஐஎன்எஸ் விக்ரான். இது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உள்நாட்டில் தயாரான விமானம் தான் என்ன அப்படின்னா, தாங்கி போர்க்கப்பல் செப்டம்பர் 2023. இந்த ஐஎன்எஸ் விக்ரான், இது வந்து ரெண்டு இருக்குது. ஈஸ்டர்ன் நாட்டோட தயாரிப்புகள் தான் என்ன அப்படின்னா, எம்எஃப் ஸ்டார் ரேடார், PRAC-8 ஏவுகணை. இந்த ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஎன்எஸ் விக்ரான் முறைப்படி வந்து இணைத்துக் கொள்ளப்பட்டது. இந்த எனது எம்எஃப் ஸ்டார் ரேடாரும் PRAC-8 ஏவுகணைகளும் இஸ்ரேல் நாட்டின் தயாரிப்புகள் தான். இந்த ரெண்டு ஏவுகணையும் முறைப்படி ஐஎன்எஸ் விக்ரானத்தில் முறைப்படி வந்து இணைத்து கொள்ளப்பட்டது. ஒரு உள்நாட்டிலே தயாரான ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஃப் ஸ்டார் ரேடார் PRAC-8 ஏவுகணை, இது வந்து முறைப்படி இணைத்து கொள்ளப்பட்டது ஐஎன்எஸ் விக்ரானத்தில். அடுத்தது முகமது வசீம். என்னப்பா முகமது வசீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டில் 100 சிக்ஸரை அடித்த முதல் வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது வசீம். ஒரு வருஷத்தில் 100 சிக்ஸரில் அடித்த சிறந்த வீரர் யார் அப்படின்னா, முகமது வசீம். இவர் வந்து 47 போட்டிகளில் 101 சிக்ஸர் வந்து அடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து UAE அணி கேப்டன். 2023 ஆண்டில் நடப்பாண்டில் என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UAE அணி கேப்டனாக இருக்கார். உண்மையிலப்பா, ஒரே ஆண்டில் 100 சிக்ஸர் அடித்த வீரர் யார் அப்படின்னா, முகமது வசீம். இவர் 47 போட்டிகளில் 101 சிக்ஸர் வந்து அடிச்சிருக்கிறாரு. UAE அணி கேப்டனாகவும் இருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது வசீம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வர்னர் ஓய்வு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 வந்து அறிமுகமாயிருப்பார். 161 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6932 ரன்கள் வந்து எடுத்திருப்பார். ஆஸ்திரேலிய நட்சத்திர பேட்டர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா, டேவிட் வர்னர். இவர் வந்து ஒரு நாள் போட்டிகளேருந்து நான் ஓய்வு பெறுவதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவிப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேவாப்பா, டேவிட் வர்னர் என்னன்னா, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேருந்து நான் வந்து வெளியே போகிறேன், ஓய்வு பெறுறதா வந்து யார் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வர்னர். ஓகேப்பா, ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னப்பா பார்த்தோம், எக்ஸ்போ சாட் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து PSLV C-58 ராக்கெட் மூலயமா எக்ஸ்ரோ போலரி மீட்டர் என்ன ஆனால் விண்ணுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கும். இதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 ஆண்டுகள். ரெண்டு கருவி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அனுப்பியிருப்பாங்க. என்ன கருவி அப்படின்னா, போலிக்ஸு
பெக்ட் இந்த கருவி மூலியமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வச்சு இந்த கருவி வச்சு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா கின்னஸ் சாதனைப்பா, குஜராத் மாநிலத்தில் 108 இடங்களில் ஒரே நேரத்தில் 5000 மேற்பட்ட சூரிய நமஸ்காரம் செஞ்சு கின்னஸ் சாதையில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக்சானா மாவட்டத்தில் அமைந்துள்ள மோத்தோரோ சூரிய பகவான் கோயில்களில் 4000 மேற்பட்டவரை வந்து சூரிய நமஸ்காரம் வந்து செஞ்சுருக்காங்க. தொழில் முனைவர் விருது 2023 சிறந்த பெண் தொழில் முனைவர் விருதுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா நிறுவனத்தின் இயக்குனர் சாந்தி துரைசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கப்பா. அடுத்தது என்னென்னு பார்த்தோம், சாக்கர் பரிக்மா கடல் பயணம். என்னப்பா சாக்மர் பரிக்ரமா கடல் பயணம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 திட்டம் வந்து குஜராத்தில் இருக்க மாண்டவின்ற பிளேஸில் வந்து தொடங்கியிருப்பாங்க. மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடுது, திட்டங்கள் வந்து எடுத்துடைக்கிறது, நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்குறது என்னென்னா இந்த திட்டத்தோட நோக்கமாக வந்து இருந்துச்சு. சரிப்பா, இந்த திட்டத்தை யார் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் ரூபலா தொடங்கி வைக்கிறாங்க. ஒன்றுமேல ஷாக் பரிக்ரமா திட்டம் யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் ரூபலா வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரநாத்து. என்னப்பா இந்த ஐஎன்எஸ் விக்ரநாத்னா உள்நாட்டிலே தயாரான விமானம் தாங்கி பொற்கப்பல் செப்டம்பர் 2023 இந்த எம்எஃப் ஸ்டார் ரேடாரும் ஃப்ராக் 8 ஏவுகணையும் இஸ்ரேல் நாட்டோட தயாரிப்புகள் இது ரெண்டும் வந்து என்னென்னா ஐஎன்எஸ் விக்ரநாத்தோட முறைப்படி வந்து இணைத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னாப்பா, முகமது வசீம் ஒரு ஆண்டில் 100 சிக்ஸரில் அடித்த முதல் வீரர் யார் அப்படின்னா முகமது வசீம்ப்பா. இவர் வந்து 47 போட்டிகளில் 101 சிக்ஸர் வந்து அடிச்சிருப்பார். இப்போ வந்து இவர் யுஏஇ அணி கேப்டனாக வந்து இருக்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னா டேவிட் வர்னர் ஓய்வு. இவர் வந்து 2009 வந்து அறிமுகமாயிருப்பார்ப்பா. 161 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று 6932 ரன்கள் வந்து எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய நட்சத்திர பேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் போட்டிகள் வந்து நான் ஓய்வு பெறுவதான் இவர் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.